நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே திருமலா திருப்பதி கோவிலை பற்றியும் அந்த கோவிலுக்குள்ளே இரண்டு வாசல்கள் அமைப்பது தொடர்பாக நிர்வாகத்தினர் முடிவு செய்தது பற்றியும், அது தவறு, அவ்வாறு செய்யக்கூடாது, கோவில் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று கோவில் ஸ்தபதி கணபதி ஸ்தபதி என்பவர் வந்து ஆட்சேபம் தெரிவித்தும், அவர்களிடம் அவர்கள் அதை கேட்காமல் அந்த வாசல் அமைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்ட பொழுது அதை தடுப்பதற்கு என்ன வழி என்று தெரியாமல் கணபதி ஸ்தபதி அவர்கள் மகா பெரியவரை சந்தித்து முறையிட்டார் என்கின்ற வரையிலே நேற்றைய முன்தினம் இந்த நிகழ்ச்சியிலே நான் குறிப்பிட்டிருந்தேன். அவ்வாறு குறிப்பிடும் பொழுது நம்முடைய வாஸ்து சாஸ்திரம் என்கின்ற கலை, அதனுடைய ஆழம், அதனுடைய அகலம், அது எப்படிப்பட்டது, அது உண்மையா பொய்யா கற்பனையா என்றெல்லாம் ஒரு அலசல். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி. கணபதி ஸ்தபதி அவர்கள் மகா பெரியவரை தரிசனம் செய்து இன்றைக்கு இப்படி நடக்க இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், ஒரு ஆலயத்தில், அதுவும் திருப்பதி போல உலக பிரசித்தி பெற்ற ஒரு நாள், 24 மணி நேரத்தில் 22 மணி நேரம் மக்கள் வந்து சென்று கொண்டிருக்கின்ற, மகிழ்ச்சியோடு வந்து சென்று கொண்டிருக்கிற, அது ரொம்ப முக்கியம். வந்து போகிறது அப்படிங்கிறத விட மகிழ்ச்சியோடு, அங்கே எவ்வளவு கஷ்டம் கொண்டவனும் கூட பெருமாளை சேவிச்சுட்டு வந்த உடனே தன் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை பெறுகிறான். நான் பெருமாள்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டேன், அவர் நிச்சயம் பார்த்துப்பார், என்னுடைய பிரச்சனைகள் நீங்கிவிடும், நான் சந்தோஷமாக இனி வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சன்னதியை விட்டு வெளியிலேயே வரான். இப்படி ஒரு நம்பிக்கை, இப்படி ஒரு சக்தி, சந்தோஷம், இதையெல்லாம் இந்த உலகத்தில் வந்து அந்த பெருமாளை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. நாம் ஒரு கற்பனை செய்து பார்ப்போமே, இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு ஏற்பாட்டை நாம் செய்து அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாக்கா, போகும் பொழுது எப்படி இருந்தாலும் சரி, வெளியே வரும்பொழுது சந்தோஷமாக வரவழைப்பது என்று ஒரு ஏற்பாடு. அது நாம் என்ன தான் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கூட நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் மன மகிழ்ச்சி ஏற்படாது. எல்லோரும் பெருமாள்கிட்ட காசு பணத்தை மட்டும் கேட்குறதில்ல, ஒருவருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குறைபாடு இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளையும் எல்லோரும் வெளிப்படையாக பேசிவிடவும் மாட்டார்கள். அதனால் இதெல்லாம் வந்து மனித எத்தனத்திற்கு அப்பால்பட்ட இயற்கையாக அமைந்து விட்ட அற்புதங்கள். அதனால தான் கணபதி ஸ்தபதி அவர்கள் அந்த அற்புதம் கெட்டுப்போய் விடுமோ, அதுக்கு ஏதாவது பங்கம் வந்து விடுமோ அப்படின்னு கவலைப்படுறார். பெரியவர்கிட்டையும் போய் சொன்ன உடனே பெரியவர் சற்று நேரம் சிந்தித்து விட்டு கணபதி ஸ்தபதியிடம் சொன்னார், கவலைப்படாதே, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது, உன் மனம் போலவே எல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். உடனே அவர் கேட்டார், என் மனம் போல அப்படின்னு சொன்னாக்கா அங்கே வாசல் வைக்கக்கூடாது, கையே வைக்கக்கூடாது, இப்போ என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கணும், அப்படி தொடருவதில் தான் இந்த சாநித்தியம் அப்படியே இருக்க முடியும் அப்படின்னு அவர் இதை எடுத்து சொல்கிறார். அப்படின்னா அப்படித்தான் வச்சுக்கோ, அப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறார். பெரியவர் வந்து ரொம்ப யோசித்து, ஏன்னா பெரியவருக்கு வந்து அதிகாரிகள் எதன் காரணமாக அப்படி திட்டமிட்டார்கள் என்பதும் தெரியும். யார்கிட்ட சொன்னாலும் யாரும் மறுக்க போகிறதில்லை, வேறு என்ன பண்ணுறது, கூட்டம் வரும்பொழுது இப்படி ஏதாவது ஏற்பாடு செய்தால்தானே அந்த கூட்டத்தை நிர்வகிக்க முடியும்னு ஒரு கருத்து இருக்குது. அதனால் இதில் வந்து அவர்கள் செய்வது தப்பு, அவர்கள் எப்படி செய்யலாம், இந்த மாதிரி கேள்விகளுக்கு இடமில்லை, பிரச்சனையும் நீங்களும், அதே சமயம் வந்து அந்த ஆலயத்திற்கு எந்த விதமான குந்தகமும் வந்துவிடக்கூடாதுங்கிறது தான் விருப்பம், அந்த விருப்பப்படி நடக்கும் அப்படின்னு பெரியவர் சொல்லிட்டார். ஆனால் அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம். பெரியவரை தரிசனம் செய்த உடனே ஸ்தபதி அவர்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்து விட்டது. நாம் வந்து பெரியவர் ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்து விட்டது, பெரியவர் அவர்கள் நமக்கு வந்து மனம் போல நடக்கும்னு வேற சொல்லிட்டார். அதனால் நம்ம துணிச்சலாக களத்தில் இறங்க வேண்டியதுதான். இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் வேலைக்கு ஆகாது. இந்த ஆலய நிர்வாகிகள் யார்கிட்ட போய் பேசினாலும் அவர்கள் காது கொடுத்து கேட்க போகிறதில்லை. ஏன்னா அவர்கள் அன்றாடம் தாங்கள் படுகிற கஷ்டத்தை சொல்லி சிந்திக்கின்றவர்கள். அவர்களுக்கு இந்த வாஸ்துவினுடைய தன்மை தெரியல, அதை சொல்கிறதுக்கு எனக்கு கால நேரமும் இல்லை. ஆகையினால இதை வந்து தடுக்க முடிந்த சக்தி வந்து யாருக்கு இருக்குன்னா முதலமைச்சருக்கு தான். அதனால் என்ன பண்ணார்னாக்கா, ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய
முதலமைச்சர் பிரம்மானந்த ரெட்டியினுடைய இருப்பிடத்திற்கே போய்விட்டார். இப்போ நம்மளாம் முதலமைச்சரை போய் உடனே பார்க்க முடியுமா? அது சாத்தியமா? ஏன்னா அவர் வந்து இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன். அவர் வந்து நிறைய பணி பளு உள்ளவர். அவருக்கு ஒவ்வொரு நொடியும் மிக 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 மதிப்பானது. நம்ம போய் ஒரு என்னங்க நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா என்று கேட்பது கூட ஒரு தேவையற்ற கால நேரத்தை விரயம் செய்கின்ற ஒரு விஷயம். அன்பாக சந்தோஷமாக பேசுவதற்கெல்லாம் நாம் விரும்பினால் கூட காலம் அனுமதிக்கணும். அது அப்படி இல்லை அவருக்கு. அதனால் நிறைய கட்டுப்பாடுகள். அப்பாயின்மெண்ட் இல்லாமல் யாரும் பார்க்க முடியாது. இவர் அப்பாயின்மெண்ட்டெல்லாம் இல்லை போய் நின்றுட்டார். அங்கே இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள், என்ன வேணும் உங்களுக்கு? நான் முதலமைச்சரை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்லை. அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? தெரியும். இது ரொம்ப அவசரமான விஷயம், அதற்காக பார்க்க வந்திருக்கிறேன். எவ்வளவு அவசரமான விஷயமாக இருந்தாலும் விதிகளை அதற்காக தளர்த்தி கொள்ள முடியாது. உங்களுக்கு தான் அது அவசரமான விஷயம், அது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆகையினால் எங்களால் உங்களை அனுமதிக்க முடியாது. இல்லை, கட்டாயமாக நான் பார்த்தே தீரணும். தயவுசெய்து என்னை அனுமதியுங்கள். அப்போ ஒரே ஒரு வழி தான் இருக்குது. 4:30 வாக்கில் அவர் வந்து மாடியில் இருந்து தன்னுடைய அறையில் இருந்து கீழே வெளியில் வருவார். அப்படி வரும்பொழுது நீங்கள் அப்படி வெளியில் நில்லுங்க, உங்கள் பார்வையில் பட்டு நீங்கள் அவரை பார்க்க, அவர் உங்களை பார்க்க, அப்பொழுது அவர் நீங்கள் சந்திக்கணும் விருப்பம் தெரிவித்தால் அப்பொழுது நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அதே போல் 4:30 வாக்கில் அவர் வெளியிலே வர சபதி அவர்கள் பார்த்துவிட்டு வணக்கம் சொல்ல, அருகிலே அழைத்து என்ன என்று கேட்க, இவரும் நடந்த விஷயத்தை சொல்லி மகாபெரியவரை தரிசனம் செய்து அவர் சொன்னதையும் சொல்ல, அதை கேட்ட பிரம்மானந்த ரெட்டி, கவலைப்படாதீர்கள், உங்களுடைய தாபம் எனக்கு புரிகிறது, நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தைச் சேர்ந்த அதிகாரிகளை அழைத்து, இப்போதைக்கு அங்கே எந்த மாற்றங்களையும் நீங்கள் செய்ய வேண்டாம், அது நல்லது அல்ல என்று தடுத்து நிறுத்தினார். இது பெரியவருடைய வாழ்க்கைக்குள்ளே காண கிடைக்கிற, திருமலா திருப்பதியை ஒட்டி நாம் தெரிந்து கொள்ளிருக்கிற ஒரு சின்ன சம்பவம். ஆலயங்கள் என்பவை எப்படிப்பட்டவை, அவைகளை எப்படி பேண வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த சம்பவம் இருக்கிறதே. இது அவருடைய வரலாற்றிலே காண கிடைக்கிற ஒரு அற்புதமான, நாம் தெரிந்து கொள்வதற்கு உதவி செய்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.